இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1,52,000 குறைவு. ஒரே நாளில் 3,128 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 28,864 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 493 உயர்வு. அதிகபட்சமாக சென்னையில் 93 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் 450 மேற்பட்டவர்களுக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு. நோயை குணப்படுத்த தேவைப்படும் ஆம்போடெரிசின் பி மருந்துக்கு தட்டுப்பாடு என தகவல். சென்னையில் வீடுகளுக்கே சென்று மளிகைப் பொருட்களை விற்பனை செய்யும் திட்டம். அனுமதி பெற்ற வியாபாரிகள் விற்பனையை தொடங்கினர். சூறைக்காற்றால் வேரோடு சாய்ந்த முந்திரி மரங்கள். இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சேலம் மஞ்சள் மண்டியில் ஏலம் ரத்து செய்யப்பட்டதால் 200 டன் மஞ்சள் தேக்கம். 5 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,52,734 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,80,47,534 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 3,128 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரசால் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,29,100 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா உயிரிழப்பு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 493 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. சுமார் 1,62,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 28,864 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 20,67,000 கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 32,982 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 3,05,546 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் 450 மேற்பட்டோர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நோயை குணப்படுத்த தேவைப்படும் ஆம்போடெரிசின் பி மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள், கருப்பு பூஞ்சை நோயை குணப்படுத்த தேவைப்படும் ஆம்போடெரிசின் பி மருந்துக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் தட்டுப்பாடு உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பாதிப்புக்கு ஏற்றவாறு மருந்தை வழங்குமாறு மத்திய அரசிடம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் 2-3 நாட்களில் மருந்து தமிழகம் வந்துவிடும் எனவும் தெரிவித்துள்ளனர். தற்போதைய நிலையில் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று மருந்துகளை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அம்மாநிலத்தில் 30 மேற்பட்டவர்களுக்கு கருப்பு பூஞ்சை நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த எழிலரசி என்ற 62 வயது பெண்மணி இன்று உயிரிழந்தார். புதுச்சேரியில் கருப்பு பூஞ்சையால் ஏற்பட்ட முதல் உயிரிழப்பு இதுவாகும். ஜூன் 7 வரை நீட்டிக்கப்பட்ட முழு ஊரடங்கு இன்று முதல் அமலுக்கு வந்தது. தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு மே 24 முதல் 31 வரை போடப்பட்டிருந்த நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக ஜூன் 7 வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி இன்று முதல் அமலாகும் ஊரடங்கில் காய்கறிகளைப் போல மளிகைப் பொருட்களும் வீடு தேடி வரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாகனங்கள், தள்ளுவண்டிகளில் காய்கறி பழங்களுடன் மளிகைப் பொருட்களையும் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
மேலும் மளிகை கடைகள் பல்பொருள் அங்காடிகள் ஆன்லைன் அல்லது தொலைபேசி வாயிலாக மளிகை பொருட்களை ஆர்டர் பெற்று அவற்றை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வீடுகளில் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை செயல்படும் என்றும் இணையதளம் வாயிலாக மளிகை பொருட்கள் விற்பனை செய்யும் மின் சேவை நிறுவனங்கள் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையும் செயல்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் முந்திரி மரங்கள் சேதமடைந்துள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆண்டிமடம் அருகே உள்ள அகரம் கிராம விவசாயிகள் முந்திரியை பிரதானமாக சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் முந்திரி மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளது. சுமார் 250 ஏக்கர் நிலப்பரப்பளவில் உள்ள முந்திரி, மா, பலா உள்ளிட்ட மரங்கள் சூறாவளி காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். அகர கிராமத்தை சுற்றி மழை பெஞ்சதுனால சூறாவளி காற்று அடிச்சதுனால இந்த ஏரியாவில் இருக்க 500 ஏக்கருக்கு மேலே வெறும் முந்திரி தான் விவசாயம் பண்ணுறோம். முந்திரி, மா, பலா 3 விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத்தனை சூறாவளி காற்றுனால அடித்து வேரோடு சாஞ்சு போச்சு. இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் இழந்து விட்டது. இதனுடைய இழப்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50,000 கிட்ட இழப்பீடாச்சு. இன்னும் 5 வருட காலங்களுக்கும் இந்த இழப்பீடு அப்படியே தான் தொடரும். இனிமேல் புது மரங்களை வச்சு எங்களால் விவசாயம் பண்ணி திரும்ப அந்த ஈல்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப காலங்களாகும். இதனால் அரசு தயவு கூர்ந்து எங்கள் மேலே நிவாரணத் தொகையோ இழப்பீடோ கொஞ்சம் வழங்குமாறு கேட்டுக்கொள்வோம். அகரத்தில் வந்து 250 ஏக்கருக்கு குறைவாக மேல் பாதிப்படைஞ்சிருக்கு. 75 குடும்பத்துக்கு மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 7 விவசாயிங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு மேலே யாருக்கும் கிடைக்காது, ஒரு சில பேரை தவிர. அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் கேள்விக்குறியாக இருக்குது. தமிழக முதல்வரும் மாவட்ட ஆட்சியரும் இங்கே விசாரணை செய்து இந்த 7 குடும்பங்களுக்கு நிதியுதவி ஆதாரம் செய்து எங்களை வாழ வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். முழு ஊரடங்கால் சேலம் மஞ்சள் மண்டியில் ஏலம் ரத்து செய்யப்பட்டதால் 200 டன் மஞ்சள் தேக்கமடைந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம், மேச்சேரி உள்பட மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் மஞ்சள் சாகுபடி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ஈரோடுக்கு அடுத்தபடியாக சேலத்தில் மஞ்சள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அறுவடை செய்யப்படும் மஞ்சளை விவசாயிகள் சேலம் மஞ்சள் மண்டிக்கு கொண்டு வந்து ஏலம் மூலம் விற்பனை செய்வது வழக்கம். ஆனால் முழு ஊரடங்கால் ஏலம் ரத்து செய்யப்பட்டதால் 200 டன் மஞ்சள் தேக்கமடைந்துள்ளது. இதனால் 5 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மஞ்சள் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரத்தில் ஊரடங்கு காலத்தில் வருமானமின்றி தவிக்கும் சாலையோரம் வசிப்போர், இருளர்கள், நரிக்குறவர்கள் போன்ற மக்களுக்கு காஞ்சிபுரம் சரக டிஐஜி சாமுண்டீஸ்வரி தேவையான உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறார். காஞ்சிபுரம் அடுத்த குருவிமலை, செவிலிமேடு, பிள்ளையார்பாளையம், பஞ்சுப்பேட்டை போன்ற பகுதிகளில் வசிக்கும் 7 எளிய 60 குடும்பங்களுக்கு தலா 2,000 ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள், முகக்கவசம் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு பகுதியில் அப்துல் கலாம் விநாயகர் குழு என்ற பெயரில் இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து சாலையோரங்களில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கும் உணவளித்து வருகின்றனர். கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்ட அந்த குழு இளைஞர்கள் உணவுடன் முகக்கவசத்தையும் வழங்கி வருகின்றனர். இளைஞர்களின் இந்த செயல் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு தமிழக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மீறி செயல்பட்டதாக இதுவரை 10,033 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விதிமுறைகளை மீறியவர்களிடம் விதிக்கப்பட்ட அபராதத்தின் மூலம் 2,73,800 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர் பகுதியில் கொரோனா ஊரடங்கு விதிகளை மீறி வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்கள் மீது கடந்த 7 நாட்களில் 1,686 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு வழக்குகள் தொடர்பாக 1,490 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென் செட்டியந்தல் கிராமத்தைச் சேர்ந்த சின்ன பையன் மனைவி உண்ணாமலை 70 வயதான மூதாட்டியிடம் மோகூர் கிராமத்தைச் சேர்ந்த தங்கவேல் மகன் சேகர் என்பவர் வாரிசு சான்றிதழ் வாங்கித் தருவதாக கூறி சுமார் 2 ஏக்கர் நிலத்தை மோசடியாக கிரயம் பெற்றுள்ளார். இதுகுறித்து மூதாட்டி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் சேகர் மோசடி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து தன் சொத்தை மீட்டுத்தர வேண்டுமென தமிழக அரசுக்கு மூதாட்டி கோரிக்கை வைத்துள்ளார். குமரி மாவட்ட மலையோர பகுதியில் ஒரே நாளில் 47 பழங்குடியின மக்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ளது தச்சமலை கிராமம். பழங்குடியின மக்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் சிலருக்கு கொரோனா தொற்றின் அறிகுறிகள் தென்படவே மருத்துவமனையில் மருந்துகளை வாங்கி உட்கொண்டு தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். அறிகுறிகளுடன் இருந்தவர்கள் சிலர் உயிரிழந்ததை அடுத்து அச்சமடைந்த கிராம மக்கள் தங்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய நகராட்சியினரிடம் கோரிக்கை வைத்தனர். சோதனை செய்ததில் 47 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தொற்று உறுதி செய்யப்பட்ட மலைவாழ் மக்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல போதிய சாலை வசதி இல்லாத காரணத்தால் படகின் மூலம் பேச்சுப்பாறை அணை வழியாக நகர்ப்பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகில் உள்ள சிறுவை கிராமத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக சுடுகாட்டிற்கு பாதை இல்லாத காரணத்தால் கிராம மக்கள் வயல்வெளியில் வழியே சடலங்களை கொண்டு சென்று அடக்கம் செய்து வந்தனர். தற்போது கொரோனா காலம் என்பதால் உடலை வாகனங்கள் மூலம் கொண்டு செல்லும் நிலை ஏற்படவே சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை அகலப்படுத்த நிலங்களில் JCP எந்திரம் மூலம் பாதை அமைக்கும் பணியில் கிராம மக்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் பாதை அமைக்க நிலம் கொடுக்க முடியாது என பணியை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மாதிரி பிணத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மேலும் வருவாய்த்துறையினர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முதலில் மக்கள் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். நாம் தேவையில்லாமல் வெளியில் செல்லக்கூடாது. சமூக இடைவெளியை நாம் கடைபிடிக்க வேண்டும். வெளியே சென்று வந்தால் கையை சானிடைஸ் போட்டு சுத்தம் செய்வது மிக மிக முக்கியம். தனிப்பட்ட ஒழுக்கத்தில் ரொம்ப முக்கியம். மக்கள் வந்து மாஸ்க் கண்டிப்பாக அணியணும். ரொம்ப கும்பலாக இடத்துல போய் சேரக்கூடாது. தேவையில்லாத பட்சத்தை வீட்டை விட்டு வரக்கூடாது. அது இந்த தனி ஒழுக்கத்தை கடுப்பத்தினாலே போகும். ஈஸியாக நம்ம கொரோனாவை எதிர்கொள்ளலாம். இப்போ நம்ம ஊர் மக்கள் தொகை ரொம்ப பெருகி போச்சு. எனக்கு லாக்டவுன் போட்டாங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் லாக்டவுன் போட்டோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எல்லாரும் சஃபராக தான் செய்வாங்க. இருந்தாலும் லாக்டவுன் போட்டாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். வீட்டு விட்டு யாரும் வெளில வரக்கூடாது. மாஸ்க் போடணும். அடிக்கடி கைக்காக கழுவிட்டே இருக்கணும். வெளியில் சுத்தாமல் இருக்கணும். மோஸ்ட்லி வெளியில் வர்றதை அவாய்ட் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் கபசர குடிநீர் எடுக்கிறேன். டெய்லி இஞ்சி டீ சாப்பிட்றேன். இதுதான் நான் பண்ணுறேன். மாஸ்க் போட்டுட்டே இருக்கேன். கொரோனா ஏன் பரவுதுனாக்கா பொதுமக்கள் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. மாஸ்க் போடுறது கிடையாது. அதிகம் வந்து நெருக்க மார்க்கெட்டு அந்த இடத்துல வந்து நெருக்க கூட்டம் அதிகமாக இருப்பதால் தான் கொரோனா வந்து பரவுது. வீட்டில் யாரும் இருக்கிறது கிடையாது. கவர்மெண்ட் சொல்கிறது யாரும் கேட்கறது கிடையாது. இதனால தான் கொரோனா வந்து அதிகம் பரவது. காரணமே பொதுமக்கள் ஒத்துழைச்சாங்கன்னா கொரோனா வந்து தவிர்க்கலாம். பொதுமக்களை நாங்கள் வந்து வீட்டிலேருந்து யாரும் வெளியே வரக்கூடாது. ஆக்சுவலி இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லி நம்ம மாஸ்க் எப்படி எடுக்கிறோம்னா பொதுமக்கள் வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். வீட்டுக்கு போய் மாஸ்க் கொடுத்து மாஸ்க் போடுங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 7 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ராஜேந்திரன் என்ற 55 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த முருகன் பாபு என்பவரை மன்னார்குடி போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்து 45 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட முருகன் பாபு மன்னார்குடி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 14 நாட்கள் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது அவ்வழியாக காய்கறி ஏற்றி வந்த லாரியை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் கோஸ் மூட்டைகளுக்கு இடையே 80 பெட்டிகளில் 3840 மதுபாட்டில்களை கடத்திச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து லாரியுடன் மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் சென்னை செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த ரவி, தனிக்காலம்பட்டு ஓட்டுநர் ரவி ஆகியோரை கைது செய்தனர்.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சிகார்பாளையம் பகுதியில் வாழை இலை மொத்த வியாபாரம் செய்து வரும் விவசாயிகள் முழு ஊரடங்கினால் வாழை இலை விற்பனையாகாமல் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மேலும் திருமணங்களுக்கும் தடை விதித்ததால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளதாகவும் அதனால் நெல் மற்றும் பருத்தி விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்குவது போல வாழை இலை விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வாழை விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் நகரில் ஊரடங்கு உத்தரவை மீறி பொதுமக்கள் சாலைகளில் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் சுற்றி வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள கல்லறைமேடு அருகே காவல்துறையினர் சார்பில் கொரோனா வைரஸ் உருவத்தை வரைந்து தனித்திரு விழித்திரு வீட்டிலிரு என்ற வாசகங்களை வரைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் மம்சாபுரம் காவல்துறையினர் மற்றும் ஆயுதப்படையினர் இணைந்து வாகன சோதனை நடத்தினர். அப்போது போதைக்காக கள் குடிக்க சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி அபராதம் விதித்த மம்சாபுரம் காவல்துறையினர் அவர்களின் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனா்.